திமுக கூட்டணியில் யாருக்கு எந்த தொகுதி? லோக்சபா தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் விவரங்களை திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டார். அதன் விவரம் வருமாறு. திமுக போட்டியிடும் தொகுதிகள்: வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நீலகிரி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள்: திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி. மதிமுக போட்டியிடும் தொகுதி: ஈரோடு. மார்க்சிஸ்ட் போட்டியிடும் தொகுதிகள்: கோயம்புத்தூர், மதுரை. இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடும் தொகுதிகள்: திருப்பூர், நாகப்பட்டினம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடும் தொகுதி: ராமநாதபுரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் தொகுதிகள்: விழுப்புரம், சிதம்பரம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடும் தொகுதி: நாமக்கல். இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும் தொகுதி: பெரம்பலூர். வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட் April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramலையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.